சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலி கொடியும் செய்து கொடுக்கப்படும். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் ஈஸ்டேம் ஐபிசி தமிழ் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் ஐக்கிய இராச்சிய தமிழ்துறையின் முக்கியமான ஒரு நிகழ்வு சம்பந்தமாக உரையாட வந்திருக்கின்றோம். ஐக்கிய இராச்சிய தமிழ்துறை பல்வேறு நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்விலே நாங்கள் முத்தமிழ் விழா என்ற நிகழ்வு ஒன்றை நடாத்த இருக்கின்றோம். இந்த மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முத்தமிழ் விழா நடைபெற இருக்கின்றது. வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு பல்வேறு பாடசாலைகளுடன் மாணவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வு. இந்த நிகழ்விலே பல்வேறு சிறப்பம்சங்கள் அடங்கியிருக்கின்றன. இந்த நிகழ்வு நாங்கள் ஐக்கிய இராச்சிய தமிழ்துறை பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றது. இந்த முறை வெளியிலே நாங்கள் அரங்கத்திலே நடத்த இருக்கின்றோம். இந்த நிகழ்வு பல்வேறு சிறந்த முக்கியமான ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பற்றி பல்வேறு விடயங்களை எமது ஐக்கிய இராச்சிய தமிழ்துறையின் தலைவர் திரு செலின் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கங்கள் தருவார். ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லண்டன் பல்கலைக்கழக தமிழ்துறை மீட்டுருவாக்கத்திற்காக நடக்கக்கூடிய முத்தமிழ் விழாவானது இயல், இசை, நாடகம் என்ற மூன்று தமிழின் சிறப்புகளையும் முன்னிலைப்படுத்தி லண்டனில் மிக முக்கியமான மிகவும் புகழ்பெற்ற பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்களை கொண்டு அவர்கள் மாணவர்கள் மூலமாக செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு குடும்பமாக அனைவரும் வந்து பார்த்து தமிழை போற்றுவதற்கும் தமிழின் புகழை உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லுவதற்கும் ஏற்ற ஒரு நிகழ்வாக அமையும். இந்த தமிழ்துறை மீட்டுருவாக்கம் என்பது 2018க்கு பிறகு மிகவும் சிறப்பாக மிகவும் வீரியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு படி மேலாக வாட்டர்ஸ்மீட் அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்துறையினுடைய ஆர்வலர்கள் பலரும், அதாவது பிரித்தானியா முழுவதும் இருந்து ஆர்வலர்கள் பலரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதற்காக எல்லா உழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் லிவர்பூல் பாடசாலை லிவர்பூலிலிருந்து தனது மாணவர்களை கொண்டு லண்டனுக்கு வந்து நிகழ்ச்சி செய்கிறார்கள். அப்படி அனைத்து வகையான நிகழ்ச்சிகளையும் தரமாக தயாரித்து கொண்டிருக்கிறோம். இதனை பற்றிய கூடுதல் தகவல்களை பாபா லக்ஷி அண்ணா அவர்கள் சொல்வார்கள். தமிழ்துறையின் பரப்புரை குழுவில் இருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த தமிழ்துறை நிதி திரட்டல் நிகழ்வுகள் பலவற்றை நான் கலந்து அதில் நடக்கும் நிகழ்வுகளை நல்படமாக்கி அவர்களுக்கு இதை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். எனது பயணமானது இவையால் ஒரு நல்ல ஒரு தமிழுக்காண்டி ஒரு நல்ல ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறபடியால் நானும் அவையோடு இணைந்து எனது பங்கையும் பல வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த பேரிடர் காலத்தில் இதுகளெல்லாம் கொஞ்சம் முடங்கி போய் இருந்தாலும் இப்போ மீண்டும் பேரிடர் குறைந்து வழக்கம் போல் மக்களின் வாழ்க்கை திரும்பி ஒரு நல்ல சுமான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் பல வருடங்களும் பின்ன நாங்கள் இந்த நிகழ்வு எதிர்வரும் 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த முத்தமிழ் விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அங்கு நடைபெறும் நிகழ்வுகள் அத்தனையும் நான் எனது நிழற்பட கருவியின் மூலம் அதுகளை படமெடுத்து
பரப்புரை செய்து முகப்புத்தகங்கள் முகநூல் வழியாக இணையங்கள் வழியாக பரப்புரைகளுக்கு இதுகளை பயன்படுத்தலாம். எனது பயணமானது இப்போ ஒரு பல வருடங்களாக 2015 இவரோடு இணைந்து செயல்படும் பொழுது அவதானிக்கக்கூடிய என்னென்றால், புலம்பெயர் தமிழராகிய நாங்கள் மட்டும் வாழ்ந்தால் காணாது, எமது தமிழுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய தொண்டு, இது எமது ஒரு தார்மீக கடமையாக எடுத்துக்கொண்டு தமிழர்களை நாங்கள் இங்கு தமிழை வளர்க்க வேண்டும், இயல் இசை நாடகம் கலை கலாச்சாரம் இதுகளை போன்றவற்றை வளர்ப்பதற்கு இப்படியான துறைகளில் எல்லாரும் ஈடுபட்டால்தான் அதை வளர்த்து கொண்டு போகலாம். இந்த தமிழ்துறை இதுக்கு நிதி சேகரிப்பில் நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்கிறோம். வருடா வருடம் திருவள்ளுவர், அதாவது சோயாஸ் யூனிவர்சிட்டியின் முற்றலில் உள்ள திருவள்ளுவர் சிலை, அதில் நாங்கள் தைத்திருநாள் தைப்பொங்கல் விழாவை வருடா வருடம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த வருடம் தை மாதம் நடந்த அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தது. பிரபலமான அரசியல் பிரமுகர்கள் கூடி கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஈவன் அந்த பிபிசி தொலைக்காட்சியின் அவர்கள் கூடி வந்து அதை படமாக்கி அதை ஒளிபரப்பு செய்தார்கள். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி என்றே சொல்ல வேண்டும். மற்றும்படி இந்த தமிழ் மரபு திங்கள் அந்த அமைப்பு இங்கு வருங்காலங்களில் எங்களோட ஐக்கிய ராஜ்யத்தின் அரசியல் இதுகளில் தமிழ் தை மாதத்தை தமிழ் மரபு திங்கள் மாதமாக பிரணப்படுத்துறதுக்காண்டி பல்வேறுபட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இந்த தமிழ் துறையின் பங்களிப்பும் அதில் முக்கியமாக தெரிகின்றது. ஆகவே புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் உங்கள் நாடுகளில் உங்களால் ஏழுமான வழியில் அந்தந்த நாடுகளில் இப்படி தமிழ்துறையை உருவாக்குவதற்கு உங்கள் பங்களிப்பை தொடர்ந்து கொடுங்க. இப்போ கனடாவில் நடந்து கொண்டிருக்கிறது, இப்போ ஐக்கிய ராஜ்யத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை போல் ஃப்ரான்ஸ் மற்ற நாடுகள்லையும் மிக விரைவில் இப்படி ஒரு தமிழ்துறையை உருவாக்கத்துக்கு பலர் பாடுபடுவார்கள் என்று இதென்றோம். ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை பற்றி அதன் முக்கியத்துவம் பற்றி திரு செலின் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லுவார். பிரித்தானியாவில் ஏறக்குறைய 300,000 மேற்பட்ட தமிழர்கள் இங்கே பரவி வாழ்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு 300 முதல் 400 வரைக்கும் தமிழ் பாடசாலைகள் வந்து இருக்குது. அதாவது பாடசாலைகள் என்பது கட்டடமாக இல்லாட்டால் கூட வீடுகள்லேயோ பகுதி நேரமாகவோ இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாடசாலைகளே 300 முதல் 400 வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த பாடசாலைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும் பொழுது தமிழை எழுதவும் படிக்கவும் எளிமையாக படிச்சிடுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வளர வளர பல்கலைக்கழகத்திற்கு போகும் பொழுது இங்கே எங்கேயுமே அவர்கள் வந்து உயர்கல்வியில் தமிழை படிக்க முடியாது. இப்போ இதே இது நம்ம தாயகத்தில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்றால், அந்த பிள்ளை அங்கே தமிழை பேசுவது மட்டுமல்லாமல் அதனை உயர்கல்வியாக கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம தாயகத்தில் இருக்குது. ஆனால் புலம்பெயர்ந்து நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் அந்த வாய்ப்பு நமது பிள்ளைகளுக்கு இல்லை. இது நம் மொழிக்கு மட்டும் இல்லை, வேறு மொழிகளுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு சீன மொழியில் உள்ள ஒரு பிள்ளை படிக்குதுன்றா, அந்த பிள்ளை வந்து நம்மளை போன்ற பாடசாலைகளில் சீன மொழியை படித்து கொண்டு உயர்கல்விக்காக இப்போ லண்டன் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகத்தில் போய் சீன மொழியை அவங்க உயர்கல்வியாகவும் படிக்கிறாங்க. இந்த படிப்புகளுக்கு வந்து சீன அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெரிய நிறுவனங்கள் இப்போ HSBC போன்ற வங்கிகள் வந்து இதற்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சீன படிப்பாக இருக்கட்டும், ஒரு அரேபிய படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜப்பானிய படிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்கே வந்து வெல் டேக்கன் கேர். ஆனால் தமிழ் மொழி படிப்புகள் வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய ஒரு ஆர்வத்தாலேயும் பிள்ளைகளுடைய ஒரு ஆர்வத்தாலேயும் பாடசாலைகளில் படிக்கக்கூடிய படிப்போடு அதற்கு பிறகு அதை தொடர முடியாத ஒரு கவலையாகத்தான் இங்கே இருக்குது. அப்போ அதை மாற்றுவதற்காக லண்டன் பல்கலைக்கழகத்தில் 1916 இருந்து தமிழ்துறை இயங்கி வந்தது. இப்போ அந்த தமிழ்துறையை நம்ம வந்து மீட்டு உருவாக்கம் செய்தோம் என்றால், ஏனென்றால் அது காலப்போக்கில் வந்து நிதி பற்றாக்குறையினால் நின்று போச்சு. அந்த துறைக்கு தேவையான நிதியை நாம் நிரப்பி அதை மீட்டுருவாக்கம் செய்தோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து இந்த தமிழ்துறையை பயன்படுத்தி தங்களுடைய படிப்புகளை தமிழ் படிப்புகளை உயர்கல்வியில் படிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த துறை அமைவதால் பல நன்மைகள் இருக்குது. என்ன நன்மை என்று பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் படிப்பை நாம் இங்கே செய்யணும் என்றால் ஒருவேளை லண்டனில் செய்ய முடியாத பட்சத்தில் நாம் வந்து தாயகத்துக்கு தான் அனுப்பணும் பிள்ளைங்களை. இப்போ ஒரு பிள்ளை வந்து
நான் தமிழ் படிக்க போகிறேன் என்று விரும்பிச்சேன்றா அவர்களை நாம் சென்னை இல்லை யாழ்ப்பாணம் இல்லை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு தான் நம்ம அனுப்பி படிக்க வைக்க வேண்டும். இங்கே படிக்க வைக்க முடியாது, ஏனென்றால் உயர்கல்வியில் யாருமே இங்கே கொடுக்கல அந்த தமிழ் படிப்பை. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் வந்து கிட்டத்தட்ட 400,000 மேற்பட்ட தமிழர்கள் வந்து ஒவ்வொரு நாடுகள்லேயும் இருக்கிறாங்க. நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் எல்லா நாட்டிலையுமே. அங்கே உள்ள பிள்ளைகளுக்கும் இதே பிரச்சனை தான். அவங்களுக்கும் அங்கே எங்கேயுமே தமிழை வந்து உயர்கல்வியாக பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் என்று படிக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா மாடுலர் முறைப்படி படிக்கிறது. இப்போது அது என்னென்னா இப்போ பிள்ளைகள் வந்து உயர்கல்வியில் வந்து மருத்துவம் படிப்பாங்க இல்லை அக்கௌண்டன்சி படிப்பாங்க, அந்த மாதிரி தான் விரும்பின படிப்புகளை படிக்க போவாங்க. ஆனால் லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு புரிந்துணர்வு இருக்குது, மாடுலர் முறைப்படி அவர்கள் வந்து ஏனைய மொழிகளை விருப்ப பாடமாக படிக்கலாம். அப்போது இப்போ ஒரு தமிழ் பிள்ளை வந்து ஒரு அக்கௌண்டன்சி படிப்பு படிக்க போகிறாங்க என்றால் அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மொழியையோ இல்லை ஒரு லாட்டின் மொழியையோ உயர்கல்வியில் மாடுலர் முறைப்படி படிக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல வந்து தமிழ் மொழியை அவங்க படிக்க முடியாது. இப்போ நம்ம லண்டன் பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ்துறையை கொண்டு வந்தோம் என்றால் அந்த மாடுலர் சிஸ்டம் வந்து அப்படியே தமிழ் மொழிக்கும் வந்துடும். அப்படி வரனால அவங்க பிள்ளைகள் வந்து பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் இல்லை பிஹெச்டி தமிழ் அப்படி படிக்கலாம். அது இல்லை என்றால் மாடுலர் முறைப்படியும் அவங்க படிக்கலாம். தான் படிக்க விரும்புகிற படிப்புகளை படித்து கொண்டே தமிழை ஒரு பகுதி நேர படிப்பாகவும் அவங்க படிக்கலாம். இப்படி பல நன்மைகள் வந்து இந்த தமிழ் துறையால் வரப்போகுது. நன்றி, நீங்கள் மிக திறமையான விளக்கங்களை தந்திருக்கிறீர்கள். அடுத்து நாங்கள் இந்த முத்தமிழ் விழா வந்து எவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்டது, அதில் பங்குபற்றும் பிரபலமான பாடசாலைகளில் இருந்து பிரபலமான ஆசிரியர்களின் மாணவர்கள், முன்னணி ஆசிரியர்களின் மாணவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள், அந்த அது பற்றிய விவரங்கள் நீங்கள் பாவலட்சணை சொல்லுங்கள். இப்போ என்ன இப்போ என்ற பார்வையிலே அதை பார்க்க போனால் இந்த முத்தமிழ் விழான்றது என்னென்னா இப்போ இங்கிலாந்தில் வாழ்கின்ற தமிழ் பிள்ளைகள் படிக்கின்ற தமிழ் பாடசாலைகள் பிரத்யோகமாக படிக்கின்ற கலைகள் இவையில் எல்லாரும் கிட்ட இருந்து நாங்கள் நிகழ்ச்சி எடுத்திருக்கிறோம். அதில் வந்து என்னென்னா இப்போ ஐக்கிய ராஜ்யத்தில் வாழ்கின்ற பிரபல ஆசிரியர்கள் உருவாக்கின மாணவர்கள் பலர் பங்கு பெற்றுவார்கள். வழியாக நாங்கள் இந்த கலையை வளர்க்குறது மட்டுமில்லை, இப்போ இது இந்த நிதி திரட்டலன்றது நிதியோடு நிற்கதில்லை, நாங்கள் கலைக்கு ஊக்கத்தை கொடுக்கின்றோம். பல மாணவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம், மேடையோர் அமைகிறது. அதுவும் இப்போ 2 இந்த கொரோனா பேரிடர் காரணத்தால் ஒரு நிகழ்வு நடக்காதபடியால் பல மாணவர்களுக்கு இந்த தங்கட கலைகள் இதுகளை தங்கட சாதனைய திறமைகளை வெளிக்காட்ட கொண்டு வர முடியாமல் இருந்தது. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். எல்லா சனமும் ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கணும் எப்போ அந்த நிகழ்வு நடக்கப் போகுது இதுன்னு. அதில் பங்கு பெற்ற பிள்ளைகளோட ஆர்வம் அதை விட மிச்சியது. இப்போ நாங்கள் வந்து இந்த தமிழ் துறையிட நிதி சேகரிப்பில் வந்து சொன்ன மாதிரி எல்லாரையும் ஊக்குவிக்கிறோம், கலைகளை வளர்க்குறோம். இதுகள் நான் எங்களோட பங்களிப்பானது கலைகளை வளர்க்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. மற்றது ஆசிரியர்கள் பங்கு பெற்ற திறமைகள் காட்டக்கூடியது. இதெல்லாம் நடக்கிறபடியால் இந்த தமிழை சொல்லப்போனால் ஊர் கூடி தேரிழுத்த மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே வாழ்கின்ற தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடக்க இருக்கிறார்கள். இதை டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் மிக கன இதில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பற்றி மற்றவர்கள் இதில் சொல்கிறேன். இந்த நிகழ்வுக்கு பல்வேறு வியாபார ஸ்தாபனங்கள் அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய விவரங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்லலாம் நினைக்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வு வியாபார ஸ்தாபனங்களின் அனுசரணையிலே அந்த செலவுகள் போக மக்கள் அளிக்கிற அந்த டிக்கெட்டுகளை வாங்கி அன்பளிப்பாக கொடுக்கின்ற நிதி முழுக்க இந்த ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை இந்த சுயாச நிதி பங்களிப்பாக இருக்கும். அவ்வளவு நிதியும் அங்கே பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் என்ற விடயத்தோடு இதிலே நாங்கள் வேறு என்ன விடயங்களை குறிப்பிட விரும்புகிறீர்கள் சிலேன்? இல்லை, இது நீங்கள் சொன்ன அந்த நிதி சேகரிக்கிறது என்பது அது ரொம்ப முக்கியமான இது. என்னென்னா டிக்கெட் வந்து ரொம்ப குறைந்த செலவு தான், 10 pounds 20 pounds அது மட்டும்தான். அதில் வரக்கூடிய செலவு அத்தனையும் அந்த பணம் அத்தனையும் அப்படியே வந்து நேரடியாக பல்கலைக்கழகத்துக்கு போகுது. அது வந்து இன்டர்மீடியட்டாக யாரும் இல்லை, அது நல்ல பாயிண்ட்டு. மற்றபடி வந்து குழந்தைகள் வந்து இப்போ எல்லா பிள்ளைகளுமே இங்கே வந்து ஊக்குவிக்கிறதற்கான ஒரு முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கு தமிழ் துறையில் தொடர்ச்சியாக.
கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஒரே மேடையில் அரங்கேற போகிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பாடசாலைகளுக்கு உள்ளாடி பல நிகழ்ச்சிகள் செய்திருப்பாங்க. ஆனால் பல பாடசாலைகள் ஒன்றாக ஒரே மேடையில் நிகழ்ச்சி செய்கிறது வந்து இது ஒரு நல்ல மாற்று நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஆதரவு வெளியிருந்து வந்து மக்கள் தரக்கூடிய ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா லிவர்பூல்லேருந்து வரவங்க ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பஸ் பிடிச்சி குழந்தைகள் பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து வராங்க. ஸோ அப்போ அப்படி வர்றது வந்து என்னென்னா ஊரில் வந்து திருவிழாக்களுக்கு தான் போவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு திருவிழா கோலம் போன்ற ஒரு 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 உணர்வு வருது எனக்கு. அப்போ இங்கிலாந்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்வை கண்டு கழிப்பதற்காகவும் பங்கு பெற்றுவதற்காகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பமாக வர்றாங்க, குடும்பமாக வந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. லண்டன் மட்டும் இல்லை, இங்கிலாந்து வழக்கமாக நடக்கிற நிகழ்வுகளில் கூட இப்போ லண்டனில் இருக்கிறவர்கள் மக்கள் மட்டும்தான் கலந்து கொள்வார். இந்த நிகழ்வு மட்டும் தூரடங்கள்லேருந்தும் சனம் பெறுறதால இவையல் வந்து அந்த நிகழ்ச்சிகள் தர்றது மட்டும் இல்லை, அவைகள் எங்களோட இணைஞ்சு இந்த தமிழ் துறையை வளர்க்குறதுக்கு வருங்காலத்தில் இப்போ அவையோட பங்களிப்பு தொடர்ந்தும் இருக்கும். அந்த ஆர்வத்தோடு அந்த பிள்ளைகள் வருது வரும். அந்த பிள்ளைகளுக்கு வந்து இதில் பங்கு பெற்றதிலே ஒரு பெருமை என்னென்றால், எதிர்வரும் காலத்தில் தமிழ்துறை இயங்க தொடங்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் அதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் பெருமையோடு சொல்லலாம், நாங்கள் எங்கட பங்களிப்பில் இருந்து தான் இதை ஆரம்பித்து வச்சோம். அதில் அந்த லிவர்பூல் பாடசாலை வந்து தமிழ் துறைக்காக 10,000 பவுண்டு நிதி திரட்டி கொடுத்ததுனால லண்டன் பல்கலைக்கழகம் சோயஸ் வந்து ஒரு கடிதம் லிவர்பூல் பாடசாலைக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க, வாழ்த்து கடிதம். அந்த கடிதத்தை அவங்க வந்து பிரிண்ட் எடுத்து அவங்க பள்ளிக்கூடத்தில் ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதை அப்போ பிள்ளைகள் பார்க்கும் பொழுது பெருமை பெருமையா பிள்ளைகளுக்கே ஒரு சிறுதுளி பெருவெல்வம் என்ற மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த இதில் நுழை வச்சுக்கிட்டு கூடி 10 ரூபா 10 பவுண்டுகள் 20 பவுண்டுகள் தான் சின்ன தொகை, ஆனால் எல்லாரும் சேர்ந்து போவதுக்கு அதில் ஒரு பெரும் பங்களிப்பு. வர்த்தக ஸ்தாபனங்கள் எல்லாரும் தாங்களே முன்வந்து அனுசரணை வழங்கினோம். அப்போ எங்களுக்கு அந்த இதுக்கு தேவைப்பட்ட செலவுகளை குறைச்சி கூடின வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று இதன்றேன். இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் நடுவே நீங்கள் இந்த உணவு இந்த மாதிரி வந்த வருகிறவர்களுக்கு சிற்றுண்டியல் சாப்பாடுகள் இப்படி இருக்கும் என்று. எல்லாம் தமிழ் உணவு தான். தமிழ் நான் தமிழர் விழாக்களில் தமிழர் உணவு இல்லாமல் எப்படி, எல்லாமே தமிழ் உணவு தான். முல்லை உணவகம் வந்து உணவு தயாரித்து கொடுக்குறாங்க. அதுல வர பங்கு கூடிய அந்த வர்ற அவையோட வியாபாரத்துல வர இதுல கூடிய அதுலயும் ஒரு பங்கு இதுக்கு தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. அடுத்து இந்த எங்களுக்கு அனுசரணையாளர்கள அவர்களுடைய முக்கியமான உதவியால தான் நாங்கள் இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்ற. இதில் வந்து அந்த பட்டியல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கீழே அந்த பட்டியலை நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தவற விடாமல் இருக்கிறக்காக நாங்கள் அந்த நிகழ்ச்சியின் கீழே நாங்கள் அதை பதிவிடுவோம். அந்த அவர்களுக்கும் நாங்கள் மீண்டும் நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இல்லாமல் நாங்கள் நிகழ்ச்சிகளை செய்ய முடியாது. அந்த வகையிலே நாங்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சி கண்டுகளிப்பதற்காக எல்லோரையும் வந்து அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக அமைய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு இந்த அரங்கத்துக்கு வர உங்களுடைய பயண ஒழுங்குகள், அதாவது நாங்கள் லண்டன் பேருந்தோ அல்லது அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்து இறங்கி எப்படி வரலாம் என்ற இதன் விவரங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதா? அதான் மெட்ரோபாலிட்டன் லைனில் நீங்கள் வந்துடலாம், டியூப் ஸ்டேஷன்லேயே நீங்கள் வந்துக்கலாம், வாகனமாக ஓட்டியும் வரலாம். ஸோ ரொம்ப தெரிந்த இடம் தான் தமிழர்களுக்கு. முக்கியமாக வாட்டர்ஸ்மீட் தியேட்டர் வந்து தெரிந்த இடம் தான் நிகழ்ச்சிகள். பல்வேறு நிகழ்வுகள், அரங்கேற்றங்கள், பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நடந்தபடியால் எல்லா அநேகமான தமிழர்களுக்கு அந்த நிகழ்வை இடத்தை பற்றி பரிச்சயமான இடம் ரிக்ஸ்மன் பேர்த் புகையிரத நிலையத்திலிருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்கின்றது என்றபடியால் நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு தவறாது வருக தந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்புறவுகள், இன்று இப்பொழுது ஐபிசி தமிழுக்கும் நாங்கள் நன்றி கூடி கூறிக்கொண்டு எங்களுடன் பங்காற்றிய செலின் பாபாலட்சுமி அண்ணாவுடன் விடைபெறுவது சத்யமூர்த்தி.
உங்கள் எல்லோரையும் 20ஆம் தேதி நடக்கிற நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கும் படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி.